நம்ம கேட்கக்கூடிய அளவுக்கு ஓகே ஆயிட்டு சரி அக்கா ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு என்ன அப்படின்னா ஈவினிங்ல இருந்தே விளாக் எடுக்கிறேன். எதுல இருந்து தொடங்குறோம் அப்படின்னா பிள்ளைங்களுக்கு வந்து ஏதாவது டிஃபன் கொடுக்கணும்னா சரி இன்னைக்கு மக்ரோனி செய்யலாம் அப்படிங்கிறதுக்காக மக்ரோனி எடுத்திருக்கேன். நிறைய நாள் ஆயிட்டு செய்து அவங்களுக்கு சாப்பிட்டு சாப்பிட்டு அதை மடுத்து போய் இப்போ கிட்டத்தட்ட ஒரு 6 மாசம் இருக்கும் நம்ம செய்திடலாம் அப்படின்ட்டு மக்ரோனி வந்து ஒரு 2 கிளாஸ் அளவுக்கு வேக வச்சுட்டு அதை திருப்பி வந்து தண்ணி வந்து ஸ்ட்ரெயின் பண்ணி ஒரு பச்சை தண்ணியில் போட்டு வச்சிருந்தேன். அதை திருப்பி இதில் வந்து ஸ்ட்ரெயின் பண்ண வச்சிருக்கேன். இதில் வந்து ஆனியன் தக்காளி பழம் கேப்சிகம் கட் பண்ணி வச்சுருக்கேன். இதில் வந்து சோயா சாஸ் ப்ளஸ் வந்து சில்லி சாஸ் இருக்குது. இது வந்து எக்ஸ்பைரி டேட் ஆயிட்டோன்னு எனக்கு ஒரு டவுட்டாக இருந்தது. எடுத்து பார்த்தேன் ஏன்னா 3 மாதம் இருக்குது. அதுக்கப்புறமா இன்னைக்கு வந்து செஸ்வான் டே ஃப்ரைட் ரைஸ் மசாலா இருக்கலாம், அதை வச்சு தான் இந்த மக்ரோனி நம்ம செய்ய போகிறோம். ஈஸியான மெத்தடு தான், எப்படி செய்யலாம் அப்படிங்கிறது பார்க்கலாம். நான் இந்த ஃப்ரிட்ஜில் இருந்ததே எல்லாம் எக்ஸ்பைரி டேட் ஒன்று பார்த்துட்டு வச்சிடலாம் அப்படிங்கிறதுக்காக அதுவும் ஒன்று எடுத்துக்கிட்டேன். இங்கே வந்து அது வேக வச்சு வச்சுட்டோம்லாம். இப்போ வந்து ஆயில் நம்ம வந்து பூண்டு இஞ்சி வந்து சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு ஆயில் இட்டுட்டு அதுக்கப்புறமா அது பூண்டும் இஞ்சியும் தான் நம்ம வந்து ஆட் பண்ணணும். அது வந்து நம்ம இன்றைக்கி வந்து பேஸ்ட்டாக ஆட் பண்ணினாலும் மற்ற வெஜ் எல்லாம் இதில் ஆட் பண்ணிட வேண்டியதான். உங்களுக்கு கேரட் இருந்தால் கூட கேரட் பீன்ஸ் இந்த மாதிரிலாம் ஆட் பண்ணலாம். இப்போ வந்து இந்த 3 போட்டு இந்த மாதிரி லைட்டாக வதக்கிட வேண்டியதான். ஒரு 3/4 வேக்காடு ஆனதுக்கு அப்புறமா சில்லி சாஸ் இருக்குல்ல அதை ஆட் பண்ணியிருக்கிறேன். சில்லி சாஸ் இன்னைக்கு கொஞ்சம் கூடையே ஆட் பண்ணிட்டேன். என்னென்னா சில்லி பவுடர் ஆட் பண்ணலாம், அதுக்கப்புறமா சோயா சாஸ் 1 டீஸ்பூன், கொஞ்சமாக வினிகர். உங்களுக்கு வினிகர் இல்லை அப்படின்னா நீங்கள் கொஞ்சமாக வந்து லெமன் ஆட் பண்ணிக்கலாம். நம்ம வந்து இதுக்கு வந்து வினிகர் தான் நல்லாயிருக்கும். அதனால் வினிகர் 1 டீஸ்பூன் வந்து கெச்சப்பை ஆட் பண்ணியிருக்கேன், டொமேட்டோ கெச்சப்பு. இப்போ இதே நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிட வேண்டியதான். உங்களுக்கு கொஞ்சம் மதுரம் பிள்ளைங்களுக்கு வேணும், இனிப்பு வேணும் அப்படின்னா கெச்சப்பு கொஞ்சம் கூட ஆட் பண்ணிக்கலாம். இன்றைக்கி வந்து ஃப்ரைட் ரைஸ்க்குள்ள மசாலா ஆட் பண்ணினால கெச்சப்பு கொஞ்சமாக தானே ஆட் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறமா 1 டீஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் இருக்கலாம், அது கொஞ்சமாக வாட்டரில் மிக்ஸ் பண்ணி அதை ஆட் பண்ணிவிட்டேன். அதுதான் ஒரு கிரேவினஸை நமக்கு தரும், குழகுழப்பு நமக்கு தரும். அதனால் இப்போ வந்து மசாலா ஆட் பண்ணிக்கிட்டேன் 1.5 டீஸ்பூன் அளவுக்கு. உங்களுக்கு என்ன மசாலா, மீட் மசாலா, சிக்கன் மசாலா, அந்த மாதிரி என்னெல்லாம் உங்களுக்கு இருக்கோ என்ன மசாலானாலும் நம்ம இஷ்டம் தான், நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இன்றைக்கி இது ஆட் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறமா அதை மிக்ஸ் பண்ணிக்கிட்டு கொஞ்சமாக சால்ட் வேணும்னா அவசியத்துக்கு ஆட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து நம்ம வேக வச்சு வச்சுருந்தா மக்ரோனி நான் வந்து ஆட் பண்ணிக்கிட்டேன். எந்த ஒரு பாஸ்தானாலுமே நீங்கள் இந்த மாதிரி செய்யலாம். இதில் கொஞ்சம் மல்லியலை, புதினா இந்த மாதிரி ஐட்டங்கள் ஆட் பண்ணலாம். நான் வந்து கொஞ்சமாக மல்லியலை ப்ளஸ் வந்து வெந்தய இதழ் இருக்கலாம், அது கொஞ்சமாக ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ அது டிஃபன் நமக்கு ஈவினிங் டிஃபன் ரெடி ஆகிட்டு அப்படியே அடுத்த நாள் காலையில் வந்து நான் விளாக் எடுக்கிறேன். அன்றைக்கி அதுக்கப்புறமா எடுக்க முடியலை, ஃபுல்லாக பிள்ளைங்களும் படிப்பு சொல்லி கொடுத்துட்டு இருந்தேன். பின் சைடெல்லாம் நமக்கு இப்படி தான் இருக்குது. காலையில் 6:20 ஆகுது, அலாரம் வச்சு எழும்பி வர்றதுக்கே கொஞ்சம் மடி ஆயிரும், 6:30 ஆயிரும். அப்புறமா பிள்ளைங்களுக்கு ஆப்பமும் சிக்கன் கிரேவியும் வைக்கலாம் அப்படிங்கிறதுக்காக சிக்கன் நல்ல விலை குறைஞ்சிச்சு, 93 ரூபா தான், கேரளாவில் 83 ரூபா. சரி ஒருக்கு வாங்கிடலாம் அப்படிங்கிறதுக்காக 2 கிலோ நேரத்துக்கு வாங்கினேன், 2.5 கிலோ. அதை இன்றைக்கி கிரேவி செய்திடலாம் அப்படிங்கிறதுக்காக செய்ய போகிறேன். அதுக்கு வந்து ஆயில் இன்றைக்கி வந்து இது வந்து சால்னாவாக வைக்கிறதுனால கடுகு கறிவேப்பிலை ஆட் பண்ணியிருக்கேன். எல்லாமே நம்ம வந்து கூட்டுக்கு சோத்து கூட்டுக்குன்னா அப்படியே ஆட் பண்ணலாம், கடுகு கறிவேப்பிலை அவாய்ட் பண்ணிடலாம். இதுவும் இந்த ரெண்டுமே ஆட் பண்ணிக்கிட்டு இதில் வந்து ஸ்பைசஸ் ஆட் பண்ணிக்கிட்டேன். அது போக நமக்கு வந்து சிக்கன் மசாலா 1 டீஸ்பூன், சில்லி பவுடர், அதுக்கப்புறமா மல்லித்தூள், பெருஞ்சீரகம், ஜீரகம் இதெல்லாம் பொடி ஆக்கி வச்சுருக்கேன், நல்லா ஈஸியாக இருக்குது. இதை ஆட் பண்ணி அந்த எண்ணெயிலேயே நல்லா முப்பிச்சிக்கிட்டு நம்ம வேக வச்சு வச்சுருந்தேன். நான் அதில் வந்து 1/2 கிலோ இருக்கும் இறச்சி, அதுக்கப்புறமா 4 ஆனியன், சின்ன பெரிய ஆனியனில் 4, அதுக்கப்புறமா வந்து தக்காளி பழம் 1 பச்சை மிளகு இந்த மாதிரி சால்ட் இதெல்லாம் போட்டு வேக வச்சு வச்சுருந்தேன். அதை இதில் ஆட் பண்ணிட்டேன். இப்போ தேங்காவும் ஜீரகமும் பெருஞ்சீரகம் மட்டும் ஆட் பண்ணி நல்லா அரைச்சி எடுத்துக்கிட்டேன். இப்போ அதை வந்து இதில் ஆட் பண்ணிக்கிட்டேன். இப்போ இது நல்லா கொதிக்க தொடங்கிட்டு அப்படின்னா நமக்கு சூப்பராக சால்னா வந்து ரெடி ஆயிரும். சால்ட் போட்டிருந்தேன், அது கொஞ்சம் குறவு, அதனால் எக்ஸ்ட்ரா போட்டுக்கிட்டேன். இது வந்து பேபி மசாலா, அதனால் பேபி சிக்கன் மசாலா கலர் ரொம்ப சூப்பராக இருக்குது. ஆப்பம் வந்து நம்ம ஆப்பச்சட்டியில் வந்து நிறைய டைம் எடுக்கும் அப்படிங்கிறதுக்காக பிள்ளைங்கள்ட்ட மக்களே நான் இன்றைக்கி இந்த மாதிரி செய்து தரேன். ஈவினிங் வந்து ஆப்பம் மட்டும் செய்து தரேன் அப்படின்னு பிளானை மாற்றிக்கிட்டு சூப்பராக வந்து செய்துக்கிட்டேன். அதுக்கப்புறமா பிள்ளைங்களெல்லாம் ஸ்கூலுக்கெல்லாம் கொண்டு விட்டுக்கிட்டு இந்த கண்டெய்னரில் கொஞ்சம் பூ இருந்து எனக்கு பூ தலையில் வைக்க மனசே இல்லை, ஏன்னா அவ்வளோ ஃப்ளேவர், அவ்வளோ மணமாக இருக்குது. சரி இந்த 3 நாள் ஆச்சு, சரி கொஞ்சமாவது வெட்டி வைக்கலாம் அப்படிங்கிறதுக்காக இன்றைக்கி கொஞ்சமாக வெட்டி வச்சிடலாம் அப்படின்னு தலையில் வைக்கிறேன். சின்னதாக ஒரு மேக்கப்பும் போட்டிருந்தேன்னா சரி வச்சிடலாம் அப்படிங்கிறதுக்காக. என்ன ஏன்னா நான் திடீர்னு இருந்தாலும் வந்து படுப்பே அந்த மாதிரிலாம் இருக்கையினால திடீர்னு வந்து என்ன செய்வேன், முடியெல்லாம் கலைஞ்சிட்டு அப்படின்னா முடியெல்லாம் பிடிச்சி வச்சு ஒரு கொண்டை போடுவேன், அந்த மாதிரிலாம் இருக்கிறதுனால பூ கசங்கிருமே அப்படின்னு வைக்க மாட்டேன்.
அதுக்கப்புறமா வீடெல்லாம் க்ளீன் பண்ண உடனே இப்படி தான் இருந்தது. கிச்சன் தரையெல்லாம் துடைச்சிட்டே சூப்பர் ஆகிட்டு இதே ஒரு ஷார்ட் வீடியோ போட்டலாம் அப்படிங்கிறதுக்காக ஷார்ட் வீடியோ போட்டேன். அதுக்கப்புறமா என்னென்னா எனக்கு சாப்பிடணும்னா நான் வந்து ஆப்பம் செய்து சாப்பிடலாம். நான் என்ன ஒரு பிளான் செய்தேன், நேற்றுக்கு ஈவினிங் மக்ரோனி செய்தேலாம் அது கொஞ்சம் பேலன்ஸ் இருந்தது. அப்போ நான் என்ன செய்தேன், இறைச்சி வச்சிடலாம் காலையில், அதில் உள்ள சால்னா கொஞ்சம் மிச்சம் இருந்து இறைச்சி ரெண்டு மூணு பீஸ் இருந்தது அது தனியாக எடுத்து மாற்றிட்டு அந்த மக்ரோனியை அந்த இறைச்சி சால்னா இருக்கலாம் அதுக்கு கூட மிக்ஸ் பண்ணி செய்து பார்ப்போம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம் அப்படிங்கிறதுக்காக செய்து சாப்பிட்டேன். செம்ம டேஸ்ட்டாக இருந்தது. நீங்கள் வந்து எத்தனை பேர் மீன் சட்டி இருக்கலாம், கறிச்சட்டி மீன் சட்டிக்கு அரப்புக கூட எத்தனை பேர் இந்த மாதிரிலாம் சோறெல்லாம் போட்டு வரசுறீங்க அப்படின்ட்டு ஏதாவது சாப்பிட்டுருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக எனக்கு கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். எனக்கு அந்த மாதிரி சாப்பிட்றது எனக்கு ரொம்ப நல்லா பிடிக்கும். நான் வந்து இந்த மாதிரி நான் செய்தேன், செய்துட்டு அதுவும் வந்து ரொம்ப தண்ணி வந்து வத்த விட்டுறக்கூடாது, கொஞ்சம் இருக்கணும், கொஞ்சம் கிரேவியாட்டம் அப்படி இருக்கும்போது செம டேஸ்ட்டாக இருந்தது. பின்ன இன்றைக்கி வந்து எரிவெல்லாம் ரொம்ப நான் வைக்கலை, சிக்கனுக்கு பிள்ளைங்களுக்கு எரிவெல்லாம் குறவாக வேணும் அப்படிங்கிறதுக்காக இந்த மாதிரி கண்டிஷன்லாம் செய்யலாம். இப்போ இதில் நேரத்துக்கு கூட நான் வந்து மல்லியெல்லாம் போட்டேன், என்னால் இப்போ ஒன்றும் போடல. இப்போ வந்து பாருங்கள் நான் சொன்ன பீஸு எல்லாம் இதில் தான் இருக்குது. அந்த மாதிரி இன்றைக்கி வந்து காலையில் டிஃபன் நான் சாப்பிட்டுக்கிட்டேன். அதுக்கப்புறமா சாப்பிட்டு முடிச்சுக்கிட்டு சரி நம்ம வீடு துடைச்சிடலாம் அப்படிங்கிறதுக்காக, அப்புறமா வீடு துடைக்கிறது வந்து டெய்லி துடைச்சிட்டு இருந்தேன். அப்புறமா வந்து நமக்கு ரொம்ப டயர்ட் ஆகுது வீடு டெய்லி துடைச்சி துடைச்சி, அப்போ அதனால ஒரு நாள் விட்டு துடைக்கலாம் அப்படின்னு பார்த்தேன். இது வெள்ள டைல்னால நமக்கு வந்து ஃப்ரீயெல்லாம் கிடையாது, அது துடைக்கண்டான்னு நினைப்பேன். ஆனால் வந்து ஒரு 10 மணி ஆகப்ப அந்த வீடை பார்க்க பையன் ஒன்று துடைச்சிருவோமே அப்படின்னு நினச்சிட்டு ஒன்று துடைச்சிட்டே இருப்பேன். சரி ஹாலு ஓகே, நமக்கு இந்த கிச்சன் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு காலில் ஏதாவது தண்ணி பட்டுனா ஏதாவது கொஞ்சம் ஏதாவது கிரேவி ஐட்டங்களுக்கெல்லாம் எல்லாம் அப்படியே கடந்து ஒரு மாதிரி இருக்கும், அதனால் அதை அப்படியே தூத்து பறக்க எடுத்துருவேன். அதுக்கப்புறமா இங்கே வந்து இதெல்லாம் செய்யணும்லாம் நமக்கு வந்து டிஃபனுக்கு அதில் உள்ள பாத்திரங்கள்லாம் வச்சுருந்தேன், அதெல்லாம் கழுகி அதெல்லாம் ஒதுக்கி எடுத்துகிட்டேன். இப்போ கொஞ்சம் ஆனியன் அதுக்கப்புறமா பூண்டு இதெல்லாம் வந்து நல்ல தொலியெல்லாம் எடுத்துட்டு ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வைக்கணும் அப்படிங்கிறதுக்காக அது வந்து தொலியெல்லாம் எடுக்க போகிறேன். கொஞ்சம் சாப்பிட்டு சாப்பிட்டு, அதாவது கடலை இருந்தது கடலை சாப்பிட்டு சாப்பிட்டு செய்யலாம் அப்படிங்கிறதுக்காக ஹாலில் வந்து செய்துட்ருக்கேன். ஈவினிங் நேரம் செய்தேன் அப்படின்னா வெளியே இருக்கலாம், நமக்கு பால்கனி போல் வெளியே அதில் ஒரு ஸ்டூல் போட்டுட்டு அந்த மாதிரி வந்து செய்வேன். எனக்கு வந்து ஆனியன்லாம் வாங்கும்போது கொஞ்சம் பெருசாக வாங்கிடுவேன், சின்ன ஆனியன் தான், வெங்காயம் தான், ஆனால் வந்து கொஞ்சம் பெருசாக கொஞ்சம் விலையை பார்க்காம கொஞ்சம் வாங்கிட்டோம் அப்படின்னா செய்யறதுக்கு ஈஸியாக இருக்கும். இது வந்து எடுத்துட்டு இதை அப்படியே கழுகிற வேண்டியது தான், நல்லா கழுகிட்டு ஒரு டிஷ்யூ பேப்பர் இருக்கலாம், டிஷ்யூ பேப்பர் சில ரெண்டு மூணு சைஸ் இருக்குது டிஷ்யூ பேப்பர், நம்ம அது ஈரம்பட்ட உடனே அது வந்து என்ன செய்யும் அது பிஞ்சு போயிடும். இதுவும் அப்படி தான் போச்சுது. அதுக்கப்புறம் தான் நினச்சேன் ஐயா நம்ம அழகாக துணியில் வந்து காய வச்சிருக்கலாம் அப்படின்னு, காயில் அந்த ஈரத்தை எடுத்துருக்கலாம் அப்படின்னு நினச்சேன். இந்த மாதிரி டிஷ்யூ பேப்பர் இல்லைன்னா துணியில் வந்து வச்சுட்டு நல்லா தொடச்சி எடுத்துக்கணும், தொடச்சி எடுத்துக்கிட்டு அதுக்கப்புறமா கண்டெய்னரில் நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சோம் அப்படின்னா நிறைய நாள் இருக்கும். சொன்னே போல் நல்லா கழுகிடணும், கழுகிட்டு இந்த மாதிரி வச்சோம் அப்படின்னா நம்ம வந்து இடத்துல குக்கிங் செய்ய பழம் நம்ம வந்து லைட்டாக கழுகிட்டு வைக்கலாம். நம்ம எப்போவுமே நம்ம வந்து கூலிங்காக நம்ம சமையல் செய்யறத விட கொஞ்சம் கழுகிட்டோம் அப்படின்னா அந்த கூலிங் போயிட்டு அப்படின்னா ரொம்ப நல்லது. இந்த மாதிரி நல்லா தொடச்சிக்கிட்டு நான் வந்து ஒரு இந்த மாதிரி கண்டெய்னர் அந்த கைப்பிடி கண்டெய்னர் இருக்குல்லாம் அது சூப்பராக இருக்கும், அதில் ஒரு ஆறனா இருக்குது, ரேட் அந்த நேரம் நல்ல குறவு தான், அதுக்கப்புறமா அது குறைஞ்சிருக்குன்னு தான் நினைக்கேன். இந்த மாதிரி நமக்கு என்ன வாங்கலாம் அப்படின்னா நமக்கு வந்து வைக்கிறதுக்கு இடம் இல்லை, ஃப்ரிட்ஜ் வந்து ஸ்பேஸ் எல்லாம் குறவு தான். இந்த மாதிரி என்ன எடுத்தேன், இது வந்து நான் வந்து ஒரு ஷார்ட் வீடியோவாக ஒன்று போட்டேன், அது பரவாயில்ல ஒரு 2000 போயிட்டுது. இந்த மாதிரி அது வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுட்டேன். அதுக்கப்புறமா இங்கே துணியெல்லாம் காய போட்டிருந்தேன், சரி அதெல்லாம் ஒன்று எடுத்துடலாம் அப்படிங்கிறதுக்காக, ஏன்னா வெயில் வருது லைட்டாக ஒரு மூடல் வருது அந்த மாதிரி அதை எடுத்துக்கிட்டேன். ஹாய், இன்னைக்குள்ள ரொட்டி பிளாக் எல்லாமே நீங்கள் பார்த்துருப்பீங்க, நல்லா கொஞ்சம் கஷ்டப்பாடு அந்த மாதிரி இருந்தாலும் சரி நம்ம வந்து ஒரு இடத்துல கால் வச்சுருக்கோம், அதை எப்படியாவது நம்ம வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக கொண்டு போடணும் அப்படிங்கிற ஒரு ஆசையில் தான் டெய்லி நான் வீடியோலாம் அப்லோட் பண்ணிட்டே இருப்பேன். இப்போ தான் ஒரு வந்து லைவ் வந்து ஃபினிஷ் பண்ணேன், லைவ் வரல அப்படின்னா எல்லோரும் கேட்பாங்க அக்கா என்ன லைவ் வரல அந்த மாதிரி எப்படி இருந்தேன் நான் இப்படி ஆகிட்டேன் அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு நல்ல நம்ம கேட்கக்கூடிய அளவுக்கு ஓகே ஆகிட்டேன். சரி அக்கா அன்னைக்கு வரல லைவில் வரல எல்லாச்சுமே கமெண்ட்ல கேட்கக்கூடிய அளவுக்கு ஓகே ஆகிட்டு அதனால பைப்பையே வந்துடும் அப்படின்ற ஒரு நம்பிக்கை தான். நம்ம புதுசாக அந்த சேனல் பார்க்குறீங்க, உங்களுக்கு வந்து இந்த டாகெல்லாம் இஷ்டப்பட்டிருக்கு, ரெசிபி இஷ்டப்பட்டிருக்கு அந்த மாதிரி எதுவும் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணுங்கள், அப்போ தான் நான் போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோவும் நோட்டிஃபிகேஷனும் உங்களுக்கு வரும். லைவ் வந்து எல்லா நாளும் எல்லா நாளும் தான் வந்து இப்போ ஒரு நாள் விட்டுட்டு வைக்கலாம் அப்படிங்கிற ஒரு சிந்தனையில் ஒரு நாள் விட்டுக்கிட்டுனால இருக்கும். அதுவும் இருந்து அப்படினா லைவ் இருந்து அப்படின்னா கரெக்டாக 2:30 தான் வருவேன், ஒரு 45 மினிட் அப்படி இருக்கலாம், 3 மணிக்கு க்ளோஸ் ஆகிடும் அந்த மாதிரி. அதனால லைவில் வரலாம் அப்போவோட பேசலாம் அந்த மாதிரி ஒரு தாட் இருந்து இருந்துன்னா கண்டிப்பாக வாங்க. சரி ஓகே, இதோட இன்னத்த பிளாக் வந்து ஃபினிஷ் பண்ணிடலாம். ஓகே பாய்.